الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه وبعد فيقول الله تعالى عز وجل من قائل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضوا ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واكتب لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم பரந்த வானம் விரிந்த பூமி ஆகியவற்றை படைத்து அவையிரண்டிலும் எங்கள் அடங்கான வசங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாய் நல்லா சுபகானி எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாவதாக அவன் தனித்தவன் இணைத்துணியற்றவன் வளர்க்கக்கூடிய நாய் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசோமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக வந்துவிட்ட எந்திரமான முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் சொன்ன வழி சென்ற வழி நடந்த ரமே சஹாபாக்கள் மீதிலும் கயாமனால் வரையினுடைய வாழ்க்கையை வழிமுறைகளையும் பின்பற்றி நடக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக சங்கீவின் கொலமாக்களே பிள்ளையார்களே சகோதரர்களே ரபுல்லாஜில்லாலும் எங்கள வாழ்க்கையில இந்த விஷயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கின்றாலும் அந்த விடயங்களை எம்மால் முடிந்த அளவு எடுத்து நடப்பதோடு எந்த விடயங்களை விட்டு தவிந்து நடக்கும்படி கூறியிருக்கின்றாலும் அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிந்து நடக்கும்படி முதற்கால் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து வருகிறேன். சரியானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதனுக்கு நிறைய கடமைகளை கடமையாக்கி வச்சிருக்கிறான். என்றாலும் இந்த எல்லா கடமைகளையும் எல்லா மனிதர்களும் ஒரே நேரத்தில் எடுத்து நடத்தணும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு கடமைகளை ஒவ்வொரு காலத்தில் அல்லாஹ் சிறப்புக்குரியதாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய கடமையாக பேசுகிறான். இனி ஒவ்வொருத்தரும் என்ன விளங்கணும் என்றால் எனக்கு எந்த காலத்துல அல்லாஹ் எந்த கடமையாக வச்சிருக்கிறான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இபாதத்தை செய்யறதுக்கு தான் வரும். இது என்ன நடக்குது என்றால் நிறைய பேர் இபாதத்துக்கு செய்யறாங்க, ஆனாலும் தன்னிடத்திலிருந்து அல்லாஹ் அந்த காலத்துல எந்த இபாதத்தை எதிர்பார்க்கிறார் என்றதை தெரியாம ஏழு இபாதத்தை செஞ்சு கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களை பிள்ளையார்களே, இதனால தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரத்துக்கு தேவையான அறிவு கட்டாயமாயிருக்கு. இபாதத்துகள்ல எந்த இபாதத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்றதை முதலாவது எழுதிக்கணும். அதைத்தான் முதலாவதாக எடுத்து நடந்து கொள்வதை முயற்சி செய்யணும். எல்லா விவாதத்தையும் செய்ய பார்ப்போமா இருந்தால் அல்ல எதிர்பார்க்கிற சில விவாதத்துகள் எங்களுக்கு தவறு பேசணும், செய்யாமல் பேசணும். எனவே கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, இதே மாதிரியான சமூகத்தில் இருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் மாதிரி அல்ல எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விவாதம் இந்த விவாதத்தை மக்கள் இன்னைக்கு லேசாக நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதாவது சின்ன சின்ன விவாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தலையில கூட்டி வச்சுக்கொண்டு செஞ்சு கொண்டு போறாங்க. ஆனா இந்த விவாதத்தை மக்கள் கணக்கெடுக்கிறதும் இல்ல, அதை திரும்பி பார்க்கறதும் இல்ல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் இல்ல. அது என்ன இந்த கண்ணியமான சகோதரர்களே, பெற்றோர்களை நல்ல முறையில கவனிக்கிறது. சில நேரம் நான் சொல்ல போல சிலவர்கள் உள்ளத்துல எப்படியும் உதிக்கலாம், இதுவெல்லாம் பழைய விஷயங்கள் தானே, அர்த்தநகர பெற்றோர்கள் நாம் பார்க்கப்படுவோம் தானே என்றெல்லாம் நினைக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, நீ அவர் பெற்றோர்களை பார்த்துக்கொள்வீர்களா இருக்கு, ஆனாலும் எவ்வளவு நூலத்துக்கு பெற்றோர்களை பார்த்துக்கொள்வோம் எதிர்பார்க்குமோ அந்த அளவு பார்த்துக்கொள்வீர்களா என்று பார்த்தால் கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, நிறைய இடங்களில் குறவாடுதான் நடந்து கொண்டிருக்குது. நான் பின்னால சொல்லக்கூடிய விஷயங்களை அவதானிக்கக்கூடிய ஏற்பட உங்களுக்கு விலகும். இந்த அளவுக்கு எங்களை பெற்றோர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போருமா என்பதை பற்றியுள்ள தெளிவுகள் குரான் ஹதீஸினால் எங்களுக்கு தெளிவாக கொள்ளப்பட்டு
நினைவான சகோதரர்களை பிரியாதே, இந்த பெற்றோர்கள் என்றால் யார், இந்த பெற்றோர்கள் என்றால் யார் என்பதை பற்றி முதலாவதாக விலகி தருவோம். ஒரு சகாமி வந்து சொல்லலாம் ஒரே சொல்லாம என்று கேட்கிறாங்க. ஐயோ அமல் யாரும் இல்லாம யார கூடலாம் அல்லாவுக்கு ஒரு அடியான சேதத்துல மிக விருப்பமான இல்லாத தேவை. ஒரு அடியான் சேதத்தை அல்ல எதிர்பார்த்து நினைக்கிறார். இந்த அடியான் செய்ய மாட்டானா செய்ய மாட்டானா இந்த அளவு அல்ல எதிர்பார்க்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விவாதத்தை சொல்லித்தாங்களே. அப்படிதான் சொல்லலாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அப்பலா பாலாவியா ஒரு மனிதர் நேரம் நுழைந்ததோடு அதான் சொன்னவுடன் தொழுகை நிறைவேற்றார் என்றால் இந்த அவரை அல்ல ஒரு அடியான் சேதத்தை எதிர்பார்க்கிறார். அந்த அடியான் சேர்ந்து அல்லா சுபாவத்தால் எதிர்பார்த்து விருப்பத்தோடு பாவம் எடுத்து பார்த்து நினைக்கிற ஒரு இமாம். மனிதர் தொழுகை நேரத்திலே நேரத்துக்கே நிறைவேற்றது சின்னால கேட்கிறாங்க சும்மா ஆய் அதுக்கு பின்னாலா எதிர்பார்க்கிற இமாக தெரியாது சூழல்லாம். நிர்வுள் வாலிபை ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை கவனிக்கிறதால் ஒரு மனிதன் தொழுகைக்கு பின்னால அல்ல அவங்க தொழுகைக்கு பின்னால் அல்ல எதிர்பார்க்கிற விமானத்தை ஆயிருக்கும் என்றால் பெற்றோர்களே கவனிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே, அல்லாவுடைய விமானத்துக்கு அடுத்தபடியாக அல்ல விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விமானத்தாக தந்த பெற்றோர்களே கவனிக்கிறத அல்லா சுபானவத்தால நிச்சயிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே பிரியார்களே, என்னவோ என்ன சொன்னால் பெற்றோர்கள் சிறப்பு பெற்றோரை கவனிக்கிறது போல ஒரு அடையாளுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் அதனால் அவருக்கு அல்லாஹிடத்தில் கிடைக்கக்கூடிய மதிப்பு நிறையவே அதிர்ஷ்டல்ல கொல்லப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். திடீரென்று எழுபுறார் சொல்றாங்க கதாக்கள் வேறு கதாக்கள் வேறு எவ்வளவு நாள் பெற்றோர்களை பார்த்துக் கொண்டால் கிடைக்கிற கூலி என்று சொல்றாங்க. அவர்கள் விவரம் கேட்கிறாங்க யாரும் சொல்லல என்ன விஷயம் என்று சொல்லி சொல்றாங்க. நான் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் சொர்க்கத்தில் இருக்கிறதா என்னை கனவுல கண்டு அந்த நேரத்தில் எனக்கு சொர்க்கத்தில் இருந்து ஒரு சத்தம் வருது. குரானுடைய ஓசை ஒரு மனிதன் குரான ஒரு சத்தம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. சூழத்தில் குரான இருக்கிறாரா என்று சொல்லி நான் மாற்றுமாவிடத்தில் விசாரிக்கிறீர்கள். யாரு அவர்தான் ஆர்காவின் நோமான் ரபி அல்லா அவர்கள் எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் கூட்டத்தில் புறாணோட்டு அளவுல அந்த அடையறதுக்கு என்ன தெரியாம செஞ்சார் என்று நான் விசாரித்தேன். அவதான் மலக்குமார்கள் சொன்னார் இவர் அவருடைய தாயை எவ்வாறு பார்த்துக்க வேண்டுமோ அந்த தாயை மனசு சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னத்தை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சு தன்னுடைய தாயை சந்தோஷப்படுத்தினாரு. இந்த தாயை சந்தோஷப்படுத்தின ஒரே காரணத்தினால இவர் கூடவாரியாக மாறிட்டார். அப்பதான் கல்லாவுடைய திறமாக எழுதி சொன்னாங்க கதா கல்வி கதா கல்வி. இப்படித்தான் பெற்றோர்களுக்கு கிடைக்கிற தோணி பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை செஞ்சால் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தால் இதுதான் கிடைக்கிற தோணி என்று சொல்லி சொல்லலாம் மகேஸ்வரம் அவங்க சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களை பிரியாதிகளை லேசாக நினைக்கலாமே எந்த அளவுக்கு அறிவிக்கல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறால் அல்லாவுடைய பொருத்தம் பெற்றோருடைய ஒரு தந்தை சொல்றாரு என்னுடைய மகன் நல்ல பிள்ளை எங்களுக்கு தேவையான மாதிரி நடந்து போகிறாரு எங்களை மரியாதையை பாதுகாக்கிறாரு ஒரு நல்ல ஒரு பிள்ளை அழைக்கிறார் என்று ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்வாரா இருந்தால் அந்த மகன் நிறைவு போவது அல்லாவுடைய சந்தோஷம் அடைகிறார். அல்லாவுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தமே இருக்குது. கனிமான சகோதரர்களை பிரியாதே இந்த பொருத்தத்தை எல்லாம் குறைந்து வச்சிருக்கிறாரோ இந்த பொருத்தத்தை பெற்றோருடைய பொருத்தத்தை கொண்டு அடையலாம். கனிமான சகோதரர்களை பிரியாதே வசூலா சொகுத்தல் வாழ்வு என்று சொல்லலாம் அதே சொல்லலாம் சொல்றாங்க. அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய கோபம் பெற்றோருடைய கோபம் தொடங்கியது. ஒரு மகளை பார்த்து ஒரு மகளை பார்த்து தாய் சொல்றான் என்ன மகள் நல்லம் இல்ல எங்களோட ஒழுங்கா நடந்து கொள்றா இல்ல மொத்தம் பாஞ்சு பேசுறா சரியான மத்து கல் உடைக்கிறான் எந்த நேரமும் எங்களை எவ்வளவு சண்டைக்குதான் நிற்கிறா என்று சொல்லி ஒரு தாய் தன்னுடைய மகளை மகனை பார்த்து பேசுவாரா இருந்தால் இந்த மகள் மகள் நெருங்கிக் கொள்வாரோ அல்ல அவளை பார்த்து கோபம் அடைகிறார். அல்லாவுடைய கோபத்தினரை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார்கள். கனிமான சகோதரர்கள் பிரியாணிகளே இதை விட பேசாமல் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாவுடைய பொருத்தமும் அல்லாவுடைய கோபமும்
பெற்றோருடைய கைவசம் இருக்கிறது. பெற்றோரை சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய சந்தோஷமும், பெற்றோரை கோபப்படுத்தினால் அல்லாஹ்வுடைய கோபமும் உண்டாகும். கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளையார்களே, வாலிபர்களே, எவ்வளவு சிந்தனை செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். எல்லா இமாதத்துகளுக்கு பின்னால விரட்டுறோம், பணத்தை செலவழிக்கிறோம், அல்லாத சந்தோஷத்தை அடியோடம் என்று சொல்லி முயற்சி செய்யறோம். அல்லாவுடைய சந்தோஷம் வீட்டுக்குள்ள இருக்குது, அல்லாவுடைய பொறுத்தனைகள் வீட்டுக்குள்ள இருக்குது. எங்களுக்கு எனக்கு இல்ல, செய்ய வேண்டிய கடமைகள் வீட்டுக்குள்ள ஏராளமா இருக்குது, ஆனாலும் புறத்திலங்கிற கடமைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நிறைய பாழ்ப்பு, அதாவது வேற்றுமை காட்டும், நிறைய குறைவாடு செய்யும். இதனால் என்ன நடக்குது என்றால், கண்ணியமான சகோதரர்களே, பெரிய நஷ்டம் உண்டாகிறதுக்கு இது ஒரு காரணமாக அமைது. ஒரு சாமி வந்து கேட்கிறாங்க, ஒரு சாமி வந்து சூழல்லா சொல்லலாம் அவங்க சொல்ல அவங்க விசாரிக்கிறாங்க, யார சூழல்லாம் ஆராய்க்கா அவங்களோட அபிப்பிராயம் என்ன, அவங்க ஐடியா என்ன, இதெல்லாம் தள்ளைக்கு செலவாகவே காணும். நான் அஞ்சு நேரம் தொழுகையும் சரியாக தொடர்ந்து கொண்டேன், ரமலானுடைய மாசத்துல சரியான நோக்கையும் பிடிச்சி, எனக்கு ஜகாத் கடமையாயினால் அந்த ஜகாத கணக்கு பாடம் கொடுத்து, ஹஜ் கடமையாயினால் அந்த ஹஜ்ஜையும் நிறைவேற்றினால் எனக்கு என்ன கிடைக்கிற கூலியாக சூழல்லாம். அவர்கள் எல்லாம் செல்லம் அவர்கள் சொல்லார்கள், பாந்தமான நீங்க நபிமார்கள் சித்தியத்தீங்கள் சோதாக்களோட கிராமத்திலே இருக்கிறோம் என்று சொல்லிட்டு மறுபடியும் சொல்றா இல்ல அந்த வாழ்க்கை. ஆனால் ஒரு நிபந்தனை கண்டிஷன், நீங்க ஒரு தாய் தந்தையை நோய் சீக்க கூடாது, ஒரு பெற்றோரை நோய் சீக்க கூடாது. நீங்க அப்படி பெற்றோரை நோய் சீர்ந்தால் நீங்க ஏற்கனவே செஞ்ச எல்லா அமலங்களும் பாராட்டிவிடும், கூலிகள் கிடைக்கலாமல் பேசிடும். இதுக்கு ஒரு மாசம் எழுதுறாங்க, பெற்றோரை நோய்க்கக்கூடிய மனிதனுக்கு அவரை செய்யக்கூடிய விமானத்துகளினால எந்த பிரயோஜனத்தையும் அடைய முடியாமல் பேசிடும். எவ்வளவு பெரிய நஷ்டம். ஊரகத்துக்கெல்லாம் விமான தாயுமாய் காட்டிக்கொண்டு வீட்டுக்குள்ள தாயுடையும் தாப்பினுடைய மனசை நோவித்து கொண்டு இருக்கிற மக்கள் இன்னைக்கு எங்களுடைய சமுதாயத்தில் ஏராளமாக பார்க்கணும். தாய் தந்தை இன்னும் பிள்ளைகளை பார்த்து புரிஞ்சு கொள்ள, மக்கள் நல்லவன் என்று சொன்னதுக்கு இல்ல, தாய் தாப்பன் நல்லவன் என்று சொல்லணும் பிள்ளைகளை பார்த்து. கண்ணியமான சகோதரர்கள், பிள்ளையார்கள், விஷயத்துல ஒரு விவாதத்து வருவது சொல்லலாம் உடனே சொல்லமா அவங்க சொல்றாங்க, எந்த மனிதன் தன்னுடைய பெற்றோருடைய பேசிக்கு அல்ல ஆர்வமாக்கிற விஷயங்கள்ல சரிய ஆர்வமாக்கிற விஷயத்துல கட்டுப்பட்டு நடந்து கொள்றாரோ, அல்லாவுடைய கட்டளைக்கும் சொல்லலாம் உடனே சொல்லணும் அவருடைய வாழ்க்கைக்கும் ஒன்று மாதிரி பெற்றோர்கள் சொல்றதுக்கு வழிபட்டு நடக்கிறார் என்றால், அல்ல அந்த மனிதனுக்கு சொல்லக்கூடிய ரெண்டு கரோகத்தை வந்து வைக்கிறார். அவர் விரும்பிய வாக்களால் வைக்கப்படும். அப்படி என்றால் பெற்றோருக்கு வழிபட்டு பெற்றோருடைய மனசை சந்தோஷப்படுத்துகிற மனுஷன் சுருக்கம் பேசிடுவார். சொற்கள் சொற்கம் போறது கஷ்டமில்லை. கண்ணியமான சகோதரர்களே, நீங்க வேண்டும், ஆனா நான் கஷ்டப்படுத்திக் கொள்வோம். எங்களையா அல்ல எனக்கு தந்தோட நியமத்தை நாங்க பாராட்டிக்கிறோம், சுருக்கத்துடைய பாதையை நாங்கள் கஷ்டப்படுத்திக் கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதுக்கு பின்னால மறுபடியும் சொல்றாங்க, எந்த மாதிரி நான் தன்னுடைய பெற்றோரை அந்த பெற்றோருக்கு வழிபடுறது அவன் தவறுகிறானோ, அவன் சொல்ற வார்த்தைகளுக்கு மாறுபாடு செய்கிறானோ, அவன் சொல்ற பிராணம் நடந்து கொள்ளாமிக்கிறானோ, அந்த மனிதனுக்கு எல்லாம் நடக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகளை புறந்து வைக்கிறான். அவன் அந்த வார்த்தையினால எப்படி சரி அதுக்குள்ள பேசித்தான் ஆகணும். சாமாக்களும் சரியான காலம், ஏனென்னா சில நேரங்கள்ல எங்க வாழ்க்கையில ரெண்டு நடப்புகள் இருக்கும். வயது வளமா நடந்து கொள்வது சரியான கேள்வி. சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை பிள்ளைகளுக்கு சொத்த பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் அநியாயம் செய்யறாங்க, சரியான முறையில நடந்து கொள்வாங்க இல்ல, வீட்டுக் கொள்ளேன் தான் எல்லாம் அமைப்பு. சில பெற்றோர்களினால பிள்ளைகளுக்கு சில கலைச்சல்கள் வருவது இது இன்றைக்கு இருக்குது. அந்த நேரத்தில் யாரும் சொல்லலாம், இந்த பெற்றோருக்கு நாங்கள் நலவு செய்யுங்கிற மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்ப என்ன செய்யறேன்னு கேக்குறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாங்க, வயின் வளமா ரெண்டு தடவை செல்லுறாங்க. அவங்க பெற்றோர் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவங்களுக்கு எந்த குறைபாடு செஞ்சாலும் பிள்ளைகளின் அடிப்படையில் அவங்களுக்கு பெற்றோர் கல்யாணம் செய்யலாது.
அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நீங்க பிள்ளைகளின் செய்யணும். பெற்றோர்களின் அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு அவர்கள் எல்லா இடத்துல தண்டனைகள் அனுபவிப்பார்கள். நீங்க அடுத்த மாற்றமாக நீங்களும் தேவையில்லாதவாய் நடந்து கொள்வீங்களா என்றால் அவங்களுக்கும் அடிப்படைய தண்டனைகள் கிடைக்கும். அதனால நீங்க உங்களோட கடமைகளை பெற்றோர்களின் அடிப்படையில் செஞ்சுதான் ஆகும். பெற்றோர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அந்த பெற்றோருடைய தாய் முஸ்லீம் அல்ல அல்லா பாதுகாப்போம். அந்த தாயின் திருத்தம் போகணும். அவர் நலவாதியாக இருந்தாலும் அந்த நலவாதியாக தாயுடைய பாதத்துக்கு கீழே திருத்தம் வைக்கிறது. ஒரு நலவாதியாக இருக்கலாம் அல்லா பாதுகாப்போம். என்னாலும் அந்த தாப்பனுடைய பொருத்தத்தில் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது. அப்ப கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுல பெற்றோர்களோட நாங்கள் நடந்து கொள்வோம். வாழ்வர்களே, சின்ன செஞ்சு பாருங்க, இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன ஆசைக்காக வேண்டி, ஒரு பெண்ணுடைய மனசுக்காக வேண்டி, பெண்ணுடைய காதலுக்காக வேண்டி எத்தனை வாழ்வர்கள் பெற்றோர் உதவி தள்ளி பேசுகிறாங்க. ஒரு ஆண்மகனுடைய காதலுக்காக வேண்டி பெத்த தாய் தகப்பன வளர்த்த தாய் தகப்பன தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய எத்தனை பெண் மக்கள் இருக்கிறாங்க. இவங்க ஏன் யோசிக்கிறாங்க, இந்த வாழ்க்கையுடைய முழு வெற்றிகளையும் வச்சிருக்கிறது இந்த தாயோட தகப்பனோட இந்த பெற்றோரோட. எப்படியாவது இந்த பெற்றோரை விட்டுட்டு இடையில வரக்கூடிய ஒரு காதலுக்காக வேண்டி ஆசைக்காக வேண்டி பெற்றோருக்கு இந்த அளவில் அநியாயம் செய்யறதா? கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, பெற்றோருடைய மனச நோவிக்க மனிதனுக்கு அல்லா எந்த அளவுக்கு கண் தண்டனை வச்சிருக்கிறார் என்றால் சேர்க்கக்கூடிய வாசலில் அல்லா எழுதி வச்சிருக்கிறார் மூணு பேர் சோற்றம் போது அறாம இல்லை. அதில் ஒத்தவர்கள் பெற்றோரை நோவித்தவர் சொர்க்கத்துடைய வாசலில் எழுதி வச்சிருக்கிறேன். சொர்க்கம் மூலம் ஏழாவது இடத்தில் சகோதரர்கள் பிரியாணிகளே, பெற்றோரை நோக்கி கொண்டு எவ்வளவு பெரிய விவாதத்தினர் செய்தாலும் உலகத்துக்கு தெரிய தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் பெற்றோர் அவரை புரிந்து கொள்ளாது எல்லா பாதுகாப்போடும் அவருடைய நிலைமை வந்து பயங்கரமானதாக இருக்கு. ஏனென்றால் நிறைய அதிர்ச்சிகள் வந்திருக்கிறது சான்றா செல்லாம் வலை செல்லமான இடத்துல ஒரு சாமி வந்து செல்லா யார சூழல்லாம் நான் எவருமே வந்திருக்கிறேன் எனக்கு மாற்ற யாரும் சூழல்லாம் அவையான மணியினால தங்கி யுத்தங்கள்ல கலந்து வீர மரணம் அடையோடு மக்கள் இல்லாட்டி நினைவர் பொருளோடு திரும்பணும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆவலை உலகத்தில் இன்னைக்கு யார சூழல்ல அனுமதித்தாரீங்களா? செல்லெல்லாம் அதே சிலமும் கேட்கிறாங்க. அவங்களை பெற்றோருந்த நிலைமையில என்ன யார சூழல்லாம் ரெண்டு பேரும் இருவரத்தான் இருக்கிறான். அப்படியா நீங்க திரும்பி போவோம் எம்மனுக்கு என்ன சொல்றாரு திரும்பி போவோம் எமனுக்கு அவரை பெற்றோரை நல்லா பார்த்து போவோம். நீ அங்கிருந்து பெற்றோரை பார்த்து கொள்வது என்னோட இருக்கிறது. அவன பெற்றோரை நீங்க சந்தோஷமாக வச்சு கொள்வது நீங்க மதியனால இருக்கிறதுக்கு சமம் இல்லை. கண்ணியமான சகோதரிகளை பிரியாதவங்க இன்னொரு சகாபி வாராங்க. என சொல்லல நான் ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறேன். நான் ஹிஜ்ரத் செஞ்சு வரப்படுகிற தாய் தாப்பா ரெண்டு பேரும் அழுவுறாங்க. ஆனாலும் எனக்கு ஹிஜ்ரத் தான் தெரிஞ்சு அவங்க அழுவாரோ நான் அவளை விட்டுட்டு வாழ்ந்தேன். யார சொல்லலாம் சொல்லலாம் வலைய சொல்லாம பாராட்ட இல்ல சொல்லாம அந்த சகாபியை பார்த்து நீங்க போங்க நீங்க ஈமானோடு இருக்கிறீங்க சார் நீங்க திரும்பி பேசி அவங்க தாய் தகப்பனை சிரிக்கிறீங்க அழுந்த அந்த தாய் தகப்பனை சிரிக்க வச்சுட்டு அவங்களால அவரை அனுப்புறதுக்கு ஒரு சந்தோஷமான நிலம் எப்போதோ அவங்க வாழ்க்கையோட சேர்ந்து போங்க. இப்படி எல்லாம் வந்து தெளிவான சகோதரர்களை பிரியார்கள் இன்னொரு சகாமியை வந்து கேட்கிறாங்க. யார சூழல்லாம் யார சூழல்லாம் இன்னனி அத்தகைய ஜிஹாத் எனக்கும் அல்லாடைய பாதையில யுத்தம் செய்யணும் என்று ஒரு ஆசை இருக்குது. ஆனா வள அப்படி ஆனாலும் அதுக்குரிய சக்தியுடைய உடம்பு அல்ல என் உடம்பு விலகின யாரும் சொல்லலாம். அதனால நீங்க எனக்கு என்ன செய்யணும் ஒரு மனிதன் அல்லாத பாதையில பேசி யுத்தம் செஞ்சு அவன் அடையிற கூடிய எனக்கும் அடையிறதுக்கு ஒரு வலிய காட்டுதான் நியாயமான ஒரு கேள்வி. ஆனாலும் எந்த விமோகத்தையும் சொல்லலாம் காட்டி கொடுத்ததே கிடையாது. அல்லாத பாதையை பாதையில கிடைக்கிற கூலிக்கு சமமான கூலி ஒரு மனிதனால் அடைய முடியாது. இந்த சாமிக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறார். கேட்கிறா உங்க தாய் காப்பனுடைய நிலைமைகள் என்ன யார் சொல்லலாம் இந்த தாய் நோடிக்கிறார் என்ன சொல்லாம பிரகாசில் செய்திருக்கா உங்க தாயை பார்த்து கொள்ற விஷயத்துல சரி ஒரு போராட்டம் செய்யுங்க. அந்த மனசை ரெண்டு கொள்வதற்கு அந்த தாயுடைய மனச அன்பால ரெண்டு கொள்வதற்கு நீங்க ஏதாவது பெரிய ஒரு வேலையை செய்ய அப்படி செஞ்சால் பைதா பாயத்த பாந்த ஹாஜும் ரமோ சமதி முஜாய் நீ ஹஜ் செஞ்ச உம்ரா செஞ்ச அல்லாத பாதையில சேர்த்து போர் செஞ்ச மனிதனுடைய கூலி அறிந்து கொள்வீங்க என்று சொல்லி சொன்னா அவள் எத்தனை அந்த மனிதனை திருப்பி அனுப்புறான்.
கனிவான சகோதரர்களை செய்யாதீர்கள். எனவே பெற்றோர் என்ற நிலைக்காக நினைக்க வாழும், அவருடைய கடமைகள் என்ற நிலைக்காக நினைக்க வாழும். ஒரு சாமி வந்து கேட்கிற யார சூழல்லாம், எனவே பெற்றோர் என்றால் யாரு? ரெண்டு பேர், அதாவது வார்த்தைகள்ல பதில் சொல்றாங்க. குமா ஜன்ம குட்டோம்னா அவங்கதான் அவங்க பொருத்தமும், அவங்கதான் அவங்க நரகம். விருப்பமான இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அவங்க விருப்பம். அவளை கொண்டு சொற்றமும் அவளுக்கு அடியும், அவளை கொண்டு நீங்க நரகமும் போவாகும். கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் ரமலானுடைய சிறப்பு உள்ள ஹதீஸை பார்க்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்பருடைய பணியில் ஏற்படமும் ஆமீன்கள் சொல்றாங்க. என்னத்துக்கு சொல்றாங்க? ஒரு ஆமீன் என்னத்துக்கு என்றால், ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பெற்றோர்கள் ரெண்டு பேரும், தாயோ தகப்பா ரெண்டு பேரும் கிடைச்சி, அப்படி இல்லாத ரெண்டு பேரும் ஒருத்தர் தாயோ தகப்பனோ கிடைச்சி, அவங்களா அவங்களை காரணமாக வச்சு அவன் சொருக்கம் போறதுக்கு வழியை தேடிக்கொள்ள இல்லாட்டி அவனுக்கு அல்லாவுடைய முழுக்கம் இல்லாம போகட்டும், அவன் அல்லாவிட்டு தூரமாகட்டும், எங்கட பாசையில சொல்றதா இருந்தால் நாசமா போகட்டும் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சான். ஏன் இந்த பதுவா? ஒரு மனிதனுக்கு பெற்றோர் கிடைக்கிறதுனா அவனுக்கு சுருக்கம் போகிறதுக்கு கிடைக்கிறது லேசான வழி. இந்த வழியும் லேசான ஒரு வழி கிடையாது சுருக்கம் போகணும். அப்ப இவனால லேசான வழி வந்து கிடைக்கும், அவனால சுருக்கம் போவதற்கு ஏதாவது போனால் அவனால சுருக்கம் போறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால அவன் தூரமாகட்டும் வல்லாவிக்கும் என்று சொல்லி பகவான் செய்கிறான். கண்ணியமான சகோதரர்கள் பிரியார்களே, எங்களை தெரியும் அதற்கு ஆமே வரைய உள்ளா அவர்கள் இவங்க ஒரு சாதியடி. ஆனாலும் சொல்லலாம், அவனோட காலத்துல பிறந்தவங்க சாதி அவரு பாக்கியத்தை இழந்துட்டுதான். இவங்களை நாங்க ஒருத்தர் கடனே என்று சொல்லி சொல்றோம். கண்ணியமான சகோதரர்கள் பிரியார்களே, இவங்க எந்த அளவுக்கு என்ன எமன்ல பிறந்தோ இவங்களை பத்தி சொல்லலாம் வலிய செல்லாம அவரை எப்படி சொல்றாங்க? அவரை அவருடைய தாய் நோயாளி. அந்த தாயுடைய பணிவிடையில அவர் ஈடுபட்டதுனால தாயை தனியை விட்டுட்டு வரையலாது. அதனால என்ன பார்க்கிற சந்தர்ப்பத்தை கூட இழந்துட்டாங்க. திருமுகத்தை பார்க்கறத கூட அவங்களால கிடைக்கல. ஏனென்றால் அவளுக்கு கிடைக்கல ஏனென்றால் தாயை கவனிக்க பேசி. அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்க? உமர் ரதி அல்லாஹு அன்ஹு பார்த்து, ஒரு சஹாபி அத்தரத்தில் முபஷரீன், சொர்க்கத்துக்கு நல்லா அது அத்தரத்தில் முபஷரீன், சொர்க்கத்துக்கு நன்மாராய் கூறப்பட்ட சஹாபாக்கள் ஒத்தரு. இவரை பார்த்து சொல்றாங்க உமர் ரதி அல்லாஹு அன்ஹு, அவள் இடத்துல ஒரு நாளைக்கு வந்து இந்த உழைச்சி மூலம் ஆமீர் என்றவர் அவங்களை சந்தித்தால் அந்த உழைச்சை பார்த்து நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நீங்க ஏழை பாவத்துக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேளுங்க. பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லி சகோதரர்களை பிரியார்களே, இதே போல உமரதியலான காலத்துல வாராங்க சந்திக்கிறான் உமரதியெல்லாம். அதே போல துவா செய்ய சொல்றாங்க. இந்த அதற்கு ஆணை நயமுள்ள அவர்களுக்கு இந்த அளவுல கபூலாக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக அவர் மாறுவதற்கு அடிப்படை காரணத்தை உலமாக்கள் எழுதுறானா? இந்த அதிர்ப்புக்கு கீழாக இவர் தன்னுடைய தாயை கவனித்த ஒரே காரணத்தினால இவருக்கு எந்த தோரை கையெழுத்து கேட்டாலும் சமூக செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். எனவே தாய் தாப்பனுடைய மனசை சந்தோஷப்படுத்துற பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கிற ஒரு வெகுமதி என்று உலமாக்கள் எழுதுறாங்க. தாய் தாப்பனை பெற்றோர் நல்ல பார்த்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளுடைய துவாக்கள் எல்லாம் சமூக செய்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, லேசான விஷயம் என்று நினைக்க வாழ தாய் தகப்பனை பார்த்துக் கொள்றது, அவங்களுக்கு செலவழிக்கிறத நாங்க இன்னைக்கு பேசாக நினைக்கிறோம் இல்ல, அவளுக்கு பணிவிடை செய்யறத பத்தி நாங்க யாரும் கணக்கெடுக்கிறது இல்ல, வீட்டுல வேலைக்காரன் வச்சு வேற யாரையாவது வச்சுதான் இந்த தாயுடைய தகப்பனுடைய பணிவிடைகளை பார்க்கிறோம், கையாள பிள்ளைகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே. இன்னைக்கு தாய் தகப்பனோட எப்படி நடந்து கொள்வாங்க? இன்னைக்கு நிறைய வாய்மொழிகளுடைய வாழ்க்கையில நாங்க பாக்குறோம். கொஞ்சம் தாய் தகப்பனுக்கு காட்டி கொஞ்சம் வாழ் வளர்ந்துட்டார் என்றால், கொஞ்சம் சம்பாதிக்க தொடங்கிட்டார் என்றால், அவர்கிட்ட கையில நாடு பழம் பழங்க குழந்தை கூட இவருக்கு உமா பாப்பா விளங்கவில்லை, தாய் தகப்பனை விளங்கவில்லை. எப்படி எல்லாம் அவரால் சித்தேன் அப்படி திட்டுறாங்க. வாழ்க்கை வந்த மாதிரி எல்லாம் தாய் தகப்பனை ஏசுறக்கு ஏசக்கூடிய குழந்தைகளை பிள்ளைகளை நாங்கள் இன்னைக்கு தன் சர்வசாதாரணமாக காண்கிறோம்.
தோப்பு மேல வளர்ந்து பின்னால வாப்பையாரன் சரியா உண்மையாரன் சரியா எல்லாத்தோடய ஒரே மாதிரி தாய்க்கும் தூஷணத்தால் இருக்கிறது, தகப்பனமும் தூஷணத்தால் இருக்கிறது. இன்னும் என்ன சொல்ல போனால் கையெழுத்தி அடிக்கிறோம் இருக்கிறாங்க. நினைவான சகோதரர்களை பெரியார்களே, ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு மனிதன் உலகத்தில் செய்த பாவங்களுக்கு அல்ல விரும்பினால் தான் தண்டனை கொடுப்பான். ஆனால் ஒரு மனிதன் தந்த தாயை தகப்பன நோவிச்சிருந்தால் அவர் உலகத்தில் அதுக்குரிய தண்டனை அனுபவிக்காமல் சாக்கிறது கிடையாது. இந்த அனுசர தெளிவாக வந்திருக்கிறது. கனியமான சகோதரிகள் பிரியார்களே, வீட்டுக்குள்ள தாய் தாப்பனுடைய நிலைமைகள் என்று பார்த்தால் அடிமையாயிருக்கிறார்கள், அடிமையாயிருக்கிறார். குரான் என்ன சொல்லுது? குரான் என்ன சொல்லுது? முகமது அரபுகள் இல்லா ஐயா, அல்லாவுக்கு கட்டளையை போட்டிருக்கிறார். அல்லாவு தலைவர்கள் யாரும் நீங்க வணங்குகிறார். அல்லாவுடைய கட்டளை தாய் தாப்பனுடைய சரியாக நடந்து கொள்ளணும். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றணும். அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்க கொடுத்தாகணும் என்றது அல்லாவுடைய ஆர்டர், அல்லாவுடைய கட்டளையா இது பண்ணிக்குது. எப்படி அல்லா சொன்னால் ஒரு மக்கள்தான் சி என்ற வார்த்தை கூட பேசவானோ வளா தந்தமா விரல நீக்கி கூட தாய் தகவல் மாற்றி பேசவான், விரல் நீக்கி பேசவான். அடிமையாயிருக்கிறார் எப்படி நடந்து கொள்ளணுமோ இதே போல ஒரு புள்ளமே தகவலோடு நடந்து கொள்ளும். ஒரு அடிமை தன்னுடைய எஜமான என்ன வேலையில சொன்னாலும் செய்யணும் என்றது போல ஒரு புள்ள தன்னுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஆபமான எல்லா காரியங்களுக்கும் அவர் வலிப்பதோடும் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, பெற்றோருடைய பேச்சுக்கு மாற்றம் செய்தது, அவங்க சொல்றதுக்கு மாற்றமாக நடந்து கொள்வது பெரும் பாவங்கள். அது கபாலங்க எழுதுகிறாங்க. சகோதரர்களை பெரியார்களே, ஒரு தந்தை யஜமான கிட்ட ஒரு அடிமை எவ்வளவு தனியமாக எவ்வளவு மரியாதையாக நடந்து கொள்ளணும், இதே போல ஒரு புள்ள தன்னுடைய பெற்றோரோடு நடந்து கொள்ளணும். இவர் நாட்டுடைய அரசனாயிருக்கலாம், உலகத்தை ஆளக்கூடிய அரசனாயிருக்கலாம், அவருடைய அந்தஸ்து ஒன்னாலும் தன்னுடைய தாயுடைய தகப்பன் அந்தஸ்துக்கு மேலாக போகும். வாஜிஜி தாய் படிக்காத தகப்பன் படிக்காத சம்பளிக்காத ஒரு ஆளாக இருந்தாலும் இவர் வேறு போலீஸ்வரனா இருந்தாலும் இவருடைய அந்தஸ்து தாய் தகப்பனுடைய அந்தஸ்துக்கு முன்னால வர முடியாது. தாய் தகப்பன் அவருடைய அந்தஸ்துல தான் இருப்பாங்க, இவர் இவரது அந்தஸ்துல தான் இருக்கணும். வீடுகள் இங்கே அப்படி இல்லை நிலமா. இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு கூட உண்மை அப்பா ஒரு வார்த்தை பேசலாம். அதற்கு சீக்கிரம் அடிமைகளை போல ஏதாவது ஒரு காரியம் வீட்டுல நடக்க போனாலும் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் இருங்க மவன் வரக்காட்டேன், கொஞ்சம் இருங்க மவள் வரக்காட்டேன், அவங்கள்ட்ட கேட்காம செஞ்சா அவங்க என்ன மூட்டுல பாயுற நாலு மாதிரி கத்துவானுவாள் என்று எல்லாம் பிள்ளைகள கண்டு பயந்து நடக்கக்கூடிய பெற்றோர்கள் எங்களை சமுதாயத்தை நாங்கள் காண்கிறோம். மெத்த தண்ணீர் வடிக்கணும். பிள்ளைகளை கண்டால் பயந்து நடக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த நிலைமைகள் மாறவும் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு பெரியவனானாலும் தாய் தகப்பனுக்குரிய மரியாதையை கொடுக்கக்கூடியவங்களா இந்த சமுதாயத்தில் உள்ளவங்களை நாங்கள் மாறணும் மாறுவோம் கண்ணியமான சகோதரர்களே. இருந்தால் சொல்லலாம் வலிய செல்லமாக எவ்வளவு நன்மாராய சொல்லியிருக்கிறாரோ சொல்லலாம் சலாசுதாவா பிரஜாபாத்தும் லாசத்தீங்க மூணு பேருக்கு துவாசலிக்குது. அதை ஏற்றுக்கொள்ளப்படுற விஷயத்துல தான் சந்தேகம் வைப்பவான சந்தேகம் கிடையாது. அந்த மூணு பேரும் துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாக்களை கபூல் செய்கிறார். அதுல ஒத்தனுடைய துவா தான் தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு தாப்பல் கேட்கிற துவா. இந்த தாப்பனுடைய துவா வழங்கிக் கொள்வதற்கு என்னத்தை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை கண்ணியமான சகோதரர்களே. ஒரு தாப்பனுடைய துவா அல்லா இடத்துல அங்கீகரிக்கப்படக்கூடிய துவா. ஒரு தாப்பன் கையை நீட்டி தன்னை பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கிறான் என்றால் கையை நீட்டி அல்லா சந்தேகம் இல்லாத ஏற்றுக்கொள்வார். இந்த நிலைமைகளை பெற்றோர்களால வச்சிக்கிறோமா, எங்களுக்கு துவா கேட்கக்கூடிய அளவு பெற்றோர்கள் இருக்கிறார்களா, நான் அவளை வச்சிக்கிறோமா என்று சொல்லி பார்ப்போம். அவளை செலவழிக்கிறதுல கஞ்ச செலவு காட்டுறோம். அவளுக்காக ஏதாவது விஷயத்தை சேர்த்துல பத்து டாலர் யோசிக்கிறோம்.
பத்து தடவை யோசிக்கிறோம். ஆனா அவன் எங்களை வளர்க்கக்கொள்ள எங்களை ஆளாக்கக்கொள்ள அப்படி யோசிக்கல. தன்னுடைய பத்தி, தன்னுடைய பத்தனே, தன்னுடைய தூக்கம், தன்னுடைய ஆசை, இதுவரை எல்லாத்தையும் பத்தி சொத்தம் சிந்தனை செய்யல. கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளைகளுடைய ஆசை, பிள்ளைகளுடைய சந்தோஷம், பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி தான் எங்களை வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் என்று நினைச்சு வாழ்ந்ததுக்கு பின்னால இந்த பிள்ளைகள் ஆளாகி அப்படி வளர்த்த அந்த பதாயத்தாப்பல இன்னைக்கு என்ன கருத்தி ஆளாக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களை பிள்ளையார்களே, சிந்தனை செய்ய வேண்டிய கட்டாய கடமை நிற்கிறோம். ஒரு மாதம் வந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை கூப்பிட்டு சொல்றாங்க, புத்து மாதிரி மகள் ஒரு நாள் உங்களோட வாப்பட முன்னுக்கு நடக்குவாங்க. வாப்ப நடக்க போற வாப்பட பெண்ணுக்கு தான் நீங்க நடந்து கொள்ளணும். சாப்பாடு எட்டுக்கு கீழே பின்னால்தான் அவரை எச்சரிக்கணும். சாப்பாடு உட்கார முன்னால் ஒரு நாள் உட்காரவானும், சாப்பாடுடைய பேரை சொல்லி ஒரு நாளும் கூப்பிடவானும், வாப்பாவுடைய பேருக்கு அசிங்கம் வாரமாய் நடந்து கொள்ளவானும், சாப்பாடு பேருக்கு ஏதாவது கலக்கம் வாரமாய் நீ நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி உபதேசம் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, சில நேரங்கள் எங்களுக்கு எப்படியாவது நிலைமைகளும் நிற்குது. என்னென்ன சமுதாயத்துல பெண்களுக்கு தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்னைக்கு நாங்கள் இலக்க வச்சிருக்கிறார். கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு பின்னால அவன தாய் தகப்பனை பாக்குறதுக்குரிய கடமைகளை நிறைவேற்றதுக்குரிய சந்தர்ப்பம் இல்ல. மனிதாபிமான அடிப்படையில் அந்த மனைவி செய்தார் என்றால் அது பிரச்சனை இல்ல. ஆனாலும் அவட கடமை அல்ல, அவட கடமை அவட தாய் தாப்பனை பாக்குறது. எனவே கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால, திருமணத்துக்கு பின்னால பெண்களுக்கும் அவட தாய் தாப்பனை கவனிக்க அவகாசத்தை கொடுக்கணும். சரியான ஒரு குடும்பத்துல பெண் பிள்ளைகளாக இருப்பார், ஆண் பிள்ளையே இருக்கிறாரு இல்லாத கட்டத்துல அந்த தாய் தாப்பனை யாரை கவனிக்கிறது? கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால் அந்த கணவன் மாறுதான் அந்த கவனிக்கிற சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுக்கணும். கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்கள், இதே நாள் முக்கியமாக வெளியும் கொள்ளணும். ஏன்னா திருமணம் முடிஞ்சதுக்கு பின்னால மனைவியுடைய தாய் தாப்பான் ரெண்டு பேரும் அவங்களோட தாய் தாப்பனுடைய அந்தஸ்துக்கு வந்துடுறாங்க. அவங்களோட தாய் தாப்பனுடைய இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனே நீங்க கவனிக்கிறது அவங்க கடமை ஆயிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, இன்னும் சில நேரங்கள்ல எங்களுக்கு பிரியாபட நிலைமை உண்டாயிருக்கிறது. தாய் தாப்பன் உயரோடு இருக்கக்கூடிய நேரத்துல சரியா கவனிக்க கிடைக்கல. ஆனாலும் அவன் முழுசா பேசிட்டாங்க, இப்ப கவலை உண்டாவது. இப்ப நான் என்ன செய்யறது? இஸ்லாம் மறுக்கும் வழிய வச்சிருக்குது. என்னோட தாய் வந்து கேட்கிறேன், யாரும் சொல்லல. என் தாய் தாப்பன் ரெண்டு பேரும் மௌத்தாயிரத்துக்கு பின்னால அவன் ரெண்டு பேருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் எஞ்சிக்குதா சொல்லாங்க. இன்னும் இருக்குது, என்ன செய்யணும்? அத்தலா சொல்லணுமா? முதலாவது அவனுக்கு அவனை துவா செய்யணும். நீங்கள் வர மரணிச்சுதான மௌத்தாவிட்டான மறந்துட்டோம் என்று நாம உங்களோட ஒவ்வொரு தொழுகையை எவ்வளவுக்கான துவா கேட்கணும். எந்த பிள்ளைகள் அஞ்சு நேரம் தொழுகையில தந்த தாய் தாப்பனுக்காக துவா செய்யக்கூடியவராக இருக்கிறாங்களோ அவங்கள தாய் தாப்பனை கவனிச்ச பிள்ளைகளால இருந்துவாங்க. நீ மாவட்டம் எழுதுறான். அதனால்தான் பழக்கிறதுக்கு உலமாக்கள் உங்களுக்கு ஒவ்வொரு துறைக்கு பின்னாலே ரப்பி சமீரா இந்த துவா உங்களுக்கு சொல்லித்தாரா. ஓதும் இந்த துவா உங்க தாய் தாப்பனுக்காக வேண்டும். ரெண்டாவது அவளை நினைச்சு அவளோட பாவங்களுக்கு நீங்க மன்னிப்பு செய்திடணும். சொல்லாத நிலைமையில மௌசா பேசியிருந்தால் அவளுக்காக எல்லா இடத்துல உருக்கமாக சொல்வா செய்ய. அவளோட பாவத்துக்காக நீ எல்லா இடத்துல நீங்க மன்றாடி மன்னிப்பு செய்யுங்க. நோம்பு பிடிக்காத நிலைமையில மௌசா பேசியிருந்தால் அவளுக்குரிய கடமையான நோம்புகளை நீங்க பிடிக்கணும். அப்படி இல்லாத அதுக்குரிய சாப்பாடுகளை கொடுக்கணும். ஒரு நோம்புக்காக வேண்டிய முந்து ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணும். ஜகாத்தலைமையான் குடிக்காட்டி அதை திருக்கோணும் அவங்களுக்காக வேண்டிய ஹஜ்ஜி கடமையான் செய்யாமல் மௌத்தா பேசியிருந்தால் அந்த ஹஜ்ஜை நீங்க நிறைவேற்றணும். கடனாளிகளாக மௌத்தா பேசியிருந்தால் அந்த கடன்களை நிறைவேற்றணும். அடுத்தது யாராவது ஒருத்தரோட கதைக்காம கேட்காத நிலைமையில கோவிச்ச நிலைமையில மௌத்தா பேசியிருந்தால் உங்களோட பெரியோர் கடமைக்குது. அந்த தாய் தாப்பனுக்காக வேண்டி நீங்க அந்த இடத்துக்கு பேசி அவளை சந்திச்சு அவள இடத்துல உங்களோட தாய் தாப்பனுக்காக மன்னிப்பு கேட்கறது சமாதானமாக இருக்கிறது. கனிமான சகோதரி முக்கியமான ஒரு விஷயம், கோவிச்ச நிலைமை நவாசா பேசியிருந்தால் அவளுக்காக அந்த உறவுகளை பேசி நீங்க சேர்ந்து நடந்து கொள்வோம். அடுத்தது தாய் தாப்பனுடைய நண்பர்கள் நன்றிகள் அவள் அந்த காலத்தில் அவள் யாரோட குழங்கி யாரோட அதிகமான சகவாசம் வச்சு நடந்து கொண்டாங்களோ அந்த குடும்பங்களை நீங்களும் சேர்ந்து நடந்து கொள்வோம். அடுத்த வயசான சாதகமா அவங்களுக்கு உலகத்துல என்ன புத்திமதிகளை சொன்னாங்களோ அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ளணும்.
கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, அடுத்தது முக்கியமான விஷயம், தாய் தாப்பனுடைய இழப்புக்கு பின்னால நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமைதான் தாய் தாப்பனுடைய குடும்பங்களை கவனிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, ஒரு சகாபி வந்து கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், நான் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன், எனக்கு தௌபாவல்லா தருவாளா என்று சொல்லி சல்லல்லா அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. உங்களுக்கு உம்மா பயார்கள் இருக்கிறாங்களா, ரெண்டு பேரும் இருக்கிறாங்களா, யார் சொல்லலாம், ரெண்டு பேரும் அவங்க. அப்ப அவங்களோட தாயுடைய சகோதரிகள் சாட்சி மாறி யார சொல்லலா இருக்கிறாங்க, அப்ப அவங்களோட சாட்சியை கவனிங்க, அவங்க சாட்சியை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. இதெல்லாம் சாட்சி தாயுடைய அந்தஸ்து நிற்கிறா, தாயுடைய சகோதரிகள் தாயுடைய அந்தஸ்து நிற்கிறா, தாயுடைய நோக்கிக்கு பின்னால தாயுடைய சகோதரிகளை கவனிக்கணும். தாயுடைய சகோதரிகள் ஏழைகளா இருக்கிறாங்க, இவர் ஊழகத்துக்கு நன்ம தர்மம் செய்யறாரு. இது பெரிய ஒரு வேடிக்கை கண்ணியமான சகோதரர்களே, தாய் தாப்பனுக்கு செய்த கடமை போலதான் தாயுடைய தாப்பனுடைய குடும்பங்களுக்கு செய்த கடமைகள், தாயுடைய சகோதரிகள் தாப்பனுடைய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு நீங்க செய்த கடமைகள் தாய் தாப்பனுடைய மூத்தின பின்னால் அவங்களுக்கு செய்த கடமைகள் சற்று சமமாக அவளுக்கு நீங்க கடமை பட்டிருக்கிறீங்க, அவளுக்காகவும் நீங்க செலவழிக்கணும். கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, அடுத்தது முக்கியமான விஷயம், தாய் தாப்பனுடைய மூத்துக்கு பின்னால குடும்பத்துல மூத்த நாளா மூத்த தாத்தா தாய் தாப்பனுடைய அந்தஸ்துவா அப்போ பதினேழு கூவத்தி அழகா தவிரே கல்லாம் வளையசலமா சொல்லாம, ஒரு குடும்பத்துல மூத்த நாளா மூத்த தாத்தாவுடைய அந்தஸ்து தாயுடைய தாப்பனுடைய அந்தஸ்து. கனிமான சகோதரர்கள் ஒரு காலத்துல நாங்க பாத்திருக்கிறோம், ஏதாவது குடும்பங்கள்ல தாய் தாப்பனுடைய இழப்புக்கு பின்னால நல்ல விஷயங்கள் நடக்குமா இருந்தால் மூத்த நான மூத்த தாத்தா வரக்காது முடிவு செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, மூத்த நான மூத்த தாத்தா என்றதை பத்தி மக்களுக்கு கணக்கு இல்ல, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைகள் இன்னைக்கு கிடையாது. நானுக்கு தாத்தக கொடுக்குற மரியாதை தாய் தாப்பனுக்கு கொடுக்குற மரியாதையை போல இருக்கும். கண்ணியமான சகோதரர்கள் பிரியார்களே, தாய் தாப்பனுடைய மூத்துக்கு பின்னால நாங்க என்ன செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை தான், ஒரு முக்கியமான கடமை தான், அவளை நினைச்சி சதத்தா ஜாரியாக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு விடுறது. கண்ணியமான சகோதரர்கள் அதுவும் தெளிவாக வந்தீர்கள், பெற்றோர் பிள்ளைகளுடைய விவாதத்துகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பெற்றோர் பிள்ளைகளுடைய விவாதத்துகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துல அவங்க எங்களுக்கு ஏதாவது செஞ்சு அனுப்ப மாட்டார்களா என்று சொல்லி, எனவே கண்ணியமான சகோதரர்களை பிரியார்களே, அவனோட பேர்ல ஏதாவது நன்மைய தொடர்ந்து அவனுக்கு நன்மை வரக்கூடிய முறையில செஞ்சு விடுவார். இது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று மௌத்துக்கு பின்னால. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கடமை தான், பெற்றோருடைய மௌத்துக்கு பின்னால் ஆண்கள் தந்தை பெற்றோருடைய கபுர்களுக்கு தியானம் செய்யக்கூடிய பழக்கங்கள் இருக்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தியானம் செய்யறாங்க, செஞ்சிக்கிறாங்க, சாமாக்கள் தியானம் செஞ்சிக்கிறாங்க. எனவே எங்க பெற்றோருடைய கபுகளுக்கு பேசி அவளை நினைச்சு துவா கேட்கக்கூடிய பழக்கங்கள் பிள்ளைகளின் அடிப்படையில அவளை மௌத்துக்கு பின்னால் நாங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. எனவே கண்ணியமான சகோதரர்கள் பிரியாது, இந்த அடிப்படையில எங்க பெற்றோரை நாங்க தலையில வச்சு அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவோமா இருந்தால் அல்லாஹ் இலேசான சொர்க்கம் போகக்கூடிய வழியை நம்ம நேருக்குமாக்கி அருள்வானாரா. யாழ்ல எல்லாத்திரி பாவங்களை மன்னி தருவாயாரா, யாழ்கிற பெற்றோருடைய பாவங்களை மன்னி தருவாயாக, என் உத்தா நோயினம் பாவங்களை மன்னி தருவாயாக, பூரா முஸ்லிம் சமுதாயத்துடைய பாவங்களை மன்னி தருவாயாக, உனக்கு பொருத்தமாக வாழ்ந்து கனிமா ஓதா முத்தாக்குரிய பாக்கியம் நம் அனைவருக்கு நசி பாக்குவாயாக. வாக்கிறது அவ்வாறு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونستغفره والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله. اللهم صل على محمد وبارك وسلم عليه وبارك. فمن يطع الله ورسوله فقد رشد ومن يعصيهما فقد غوى فرات وضل ضلالا بعيدا. فاتقوا الله عباد الله فإن تقوى الله يعطيه مغفرة ويعطيه سخطا ويعطيه قربتا فإن تقوى الله يميز الوجوه ويرد الرب فيحذركم الله نصرا والله رؤوف بالعباد. والذي صدق قوله وانتظر وان لا خلف ذلك فإنه تعالى يقول وسلم قائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه صدق الله العظيم. نفعني الله وإياكم بهدي كتابه وسنة رسوله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله البر الجواد الذي جل في امان الحسين والعداد خالق الوجود والاسعاد الهادي الى ارحم الارحام والصلاه والسلام على سيدنا محمد خير العباد والعباد وعلى اله واصحابه قادته لا ورسان.
வழக்காக ஹைதலாகும் வயதாகும் وَسُجِمَالِ الْحَابِرِ الْمَسْكَلَةِ سُمِعَ لَمُ بَعْدَ اللَّهِ أَنَّكُمْ تَقُلُونَ وَتُرُوحُونَ فِي عَجَلِ الْقَدْ غَيِّبَ عَنْكُمْ مِنْ مُهُوْفَنِ اسْتَدَعُدْ مَنْ تَنْقَبِيَ الْعَجَاجِ وَأَنْتُمْ فِي عَمَلِ اللَّهِ فَصَعَلُوهُ وَلَمْ تَسْفُهِ اللَّهِ بِاللَّهِ الْعَلِيمِ النَّعْضُمِينَ فيقول الله تعالى عز وجل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه ورب الله تعالى أدل الخلفاء الراشدين المهديين سيدنا أبو بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب والسائر الصحابة والمبشرين من الجنة رضي الله تعالى عنهم أجمعين وارض عنا اللهم برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك قريب مجيب الدعوات مولانا يا رب العالمين اللهم ايد الاسلام والمسلمين اللهم احفظ الاسلام والمسلمين اللهم انصر الاسلام والمسلمين واذل الشرك والكفره والمشركين ودمر اعداء الدين وانصرنا على القوم الكافرين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنها بأس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.